கிபி 850 ஆரம்பித்த இடைக்கால சோழர்களின் ஆட்சி வாரிசு எவருமின்றி அதிராஜேந்திரன் இறந்ததால் கிபி 1070 முடிந்தது. உண்மையில் அதிராஜேந்திரன் மரணத்திற்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது என கூறலாம். இடைக்கால சோழர்களின் கடைசி மன்னன் அதிராஜேந்திர சோழன் கிபி 1070. அதிராஜேந்திர சோழன் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பேரன், சோழ நாட்டிற்கு மன்னரானார். ஆனால் அதிராஜேந்திரன் சோழ நாட்டுக்கு மன்னனான சில மாதங்களிலேயே அவர் இறந்துவிட மிகப்பெரியவற்றிடம் உருவானது. வாரிசு எவருமின்றி அதிராஜேந்திரன் இறந்தது சோழ அரச மரபில் முக்கியமான மாற்றத்திற்கு காரணமானது. அதுவரை விஜயாலய சோழனின் நேரடி ஆண் வாரிசுகளால் ஆளப்பட்டு வந்த சோழ நாடு மிகப்பெரிய மாற்றம் கண்டது. இந்த மாற்றத்தின் வேர்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். மாமன்னன் ராஜராஜ சோழன் தன் தமக்கை குந்தவை மேல் கொண்ட அன்பினால் தன் மகளுக்கும் குந்தவை என்று பெயர் சூட்டியிருந்தார். மகள் குந்தவைக்கும், இப்பொழுது ஆந்திரா என்று அழைக்கப்படும் அன்றைய வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்தனுக்கும் பிறந்தவர்தான் ராஜராஜ நரேந்திரா. தெலுங்கு இலக்கியத்தின் தலைநகரம் ராஜமுந்திரியை கட்டியவரும் இவரேதான். இவர் மனம் புரிந்தது ராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்கா தேவியை. இவர்களுக்கு பிறந்த மகன்தான் முதலாம் குலோத்துங்க சோழன். அதிராஜேந்திர சோழனின் திடீர் மரணத்திற்கு பிறகு முதலாம் குலோத்துங்க சோழன் சோழ சாம்ராஜ்யத்திற்கு மன்னனாக்கப்பட்டார். இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது சாளுக்கிய சோழர்கள் என்று அழைக்கப்படும் பிற்கால சோழர்களின் ஆட்சி. உண்மையில் இடைக்கால சோழர்களுக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்தித்தது எனலாம். இருப்பினும் ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டிய தருணம் ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில்தான். சோழ நாடு சரிவை சந்தித்தாலும் தமிழ் தழைத்தோங்கியதும் இந்த காலத்தில்தான். கம்பராமாயணம் தந்த கம்பர், பெரிய புராணம் தந்த சேக்கிழார், குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வழங்கிய வட்டக்கூத்தர், கலிங்கத்து பரணி பாடிய ஜெயங்கொண்டார் போன்ற பெருமை வாய்ந்த புலவர்கள் வாழ்ந்ததும் இந்த காலகட்டத்தில்தான். இவ்வளவு ஏன்? சோழர்களின் ஜென்ம விரோதிகளான பாண்டியர்களும் தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் சோழ மண்ணில். அனைத்தையும் அறிவோம் ஆதி முதல் அந்தம் வரை. ஹலோ, ஹாய், வணக்கம். நான் உங்கள் பிரபுநந்தன். வெல்கம் டு பிரபுநந்தன் சேனல் 10, டிராவல் ப்ரோ அண்ட் எக்ஸோட்டிக் லைஃப் ஸ்டைல். முதலாம் குலோத்துங்க சோழன், இவரது காலம் கிபி 1070 முதல் 1120 வரை. இவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்டார். இவர் திறமையான அரசனாக இருந்தாலும் இவர் காலத்தில் சோழ பேரரசு ஆட்டம் காணத் தொடங்கியது. ஏறத்தாழ 100 ஆண்டு காலம் சோழர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த ஈழத்தை விஜயபாகு என்பவன் தலைமையிலான சிங்கள படைகள் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டன. சேர நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் கிளர்ச்சிகள் உருவாகின. ஈழம் கைவிட்டு போனாலும் பாண்டிய சேர நாடுகளில் தோன்றிய கிளர்ச்சிகளை அடக்கினார் முதலாம் குலோத்துங்க சோழன். இவருடைய ஆட்சியில் இரண்டு நிகழ்வுகள் சரித்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஒன்று கலிங்கப்போர், மற்றொன்று இவருடைய அவை புலவர் ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. கலிங்க நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் அனந்தவர்மன் சோடங்கன். இவர்தான் பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டியவர். இவருடைய மிக வலிமை மிகுந்த படை முதலாம் குலோத்துங்க சோழனை எதிர்த்து நின்றது. காஞ்சி நகர் அருகே இப்பெரும்போர் நிகழ்ந்திருக்க கூடும். சோழப்படையை தலைமையேற்று நடத்தியவர் கருணாகர தொண்டைமான் எனும் படைத்தலைவர். இரு பெரும் படைகளும் மோதியதில் இழப்புகள் இரு பக்கமும் இருந்தாலும் இறுதியில் சோழ தேசம் கலிங்கத்தை அடிபணிய வைத்தது. இந்த யுத்தமே கலிங்கத்து பரணியாக மாறியது. கலிங்கப்போரில் வெற்றி பெற்று திரும்பிய முதலாம் குலோத்துங்க சோழன் தன் அவைகளப் புலவராகிய ஜெயங்கொண்டாரை பார்த்து, யானும் ஜெயங்கொண்டான் ஆயினேன் என கூற, புலவரோ ஜெயங்கொண்டானே ஜெயங்கொண்டான் பாடுதல் பொருத்தமாகாது என்று கூறி அவரிடம் தோற்ற மன்னனின் நாட்டின் பெயரை வைத்து கலிங்கத்து பரணியை பாடினார். தமிழில்
முதன் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணிதான். இலங்கையை இழந்திருந்தாலும் வெளிநாட்டு வணிகம் இவருடைய ஆட்சியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. சீனா வரை இவருடைய வணிக தொடர்புகள் இருந்தது. சீனா வரை இவரே சென்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாணிகத்தை பெருக்கும் வண்ணம் நிலவரி தவிர்த்த ஏனைய வரிகள் எல்லாம் இவர் காலத்தில் நீக்கப்பட்டதால் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டார். விக்ரம சோழன். முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் இரண்டாம் ராஜேந்திர சோழனின் மகள் மதுராந்தகிக்கும் பிறந்தவர்தான் விக்ரம சோழன். இவருடைய காலம் 1118 முதல் 1135 வரை. முதலாம் குலோத்துங்கனின் காலத்திலும் விக்ரம சோழனே படைகளுடன் சென்றுள்ளார். ஆனால் தன் தந்தையின் காலத்தில் பல போர்களில் பங்கெடுத்த விக்ரமன் தனது ஆட்சி காலத்தில் மிக குறைந்த போர்களிலேயே ஈடுபட்டார். சேர நாடும் பாண்டிய நாடும் இவருக்கு அடிபணிந்தே இருந்தது. இலங்கை தேசம் புலனருவா பகுதி வரை சோழ அரசு விரிந்திருந்தது. இரண்டாம் குலோத்துங்க சோழன். இவர் விக்ரம சோழனின் மகன். இவருடைய காலம் கிபி 1133 முதல் 1150 வரை. மூன்று செய்திகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஒன்று, இவரது அவைகள புலவர்களில் கம்பரும் ஒருவர். இரண்டாவது, இவரது அரசவையில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் பெரிய புராணம் இயற்றிய செக்கிழார். மூன்றாவது, புகழ்மிக்க தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர். இதில் ஒட்டக்கூத்தர் விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன் மற்றும் இரண்டாம் ராஜராஜன் ஆகிய மூன்று சோழ மன்னர்களுக்கும் அவை புலவராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியவர். இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனை பற்றித்தான் தசாவதாரம் திரைப்படத்தில் முதல் காட்சியாக இடம்பெற்றிருக்கும். சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்கச் சொல் என்ற வரிகள் உண்மையில் நடந்த சரித்திர பின்னணியை கொண்டு எழுதப்பட்ட காட்சி. தில்லைநாதன் மேல் கொண்ட பற்றினால் அக்கோவிலை விரிவாக்கம் செய்ய நினைத்தார் இரண்டாம் குலோத்துங்க சோழன். கோவிந்தராஜனை வழிபட்டு வந்த அந்தணர்கள் இடையூறு விளைவித்தனர். ராமானுஜர் வைணவத்தின் மீது தீவிர பற்று கொண்டிருந்ததால் தில்லையின் விஷ்ணு பெருமாள் அகற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவனின் மீது பற்று கொண்ட இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு தில்லையில் சிவத்தலமாக உள்ள இடத்தில் விஷ்ணு சிலை இருத்தல் கூடாது, அங்கே சிவன் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. ஆதலால் விஷ்ணு சிலை அகற்ற முடிவு செய்தார். இறுதியில் விஷ்ணு சிலை அகற்றப்பட்டு கடலில் வீசப்பட்டது. சிவனே உயர்ந்தவன் என்பதை ஒத்துக்கொள்ளாத ராமானுஜத்திற்கு சோழ தேசத்தில் இருக்க இடம் கிடையாது என்று உத்தரவிட்டார் இரண்டாம் குலோத்துங்க சோழன். இதனை உணர்ந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு அகன்று தனது அடிகளாருடன் ஹொய்சால தேசம் சென்றார். இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் தான் கிருமி கண்ட சோழன் என்றும் அழைக்கப்படுகிறார். இரண்டாம் ராஜராஜ சோழன். இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மகன். இவருடைய காலம் கிபி 1146 முதல் 1173 வரை. இம்மன்னனால் நாம் பெற்ற நன்மைகள் இரண்டு. ஒன்று, தமிழக சிற்பக்கலை ஆர்வலர்களுக்கு அக்ஷய பாத்திரமாய் ஒரு கோயில். மற்றொன்று, காவிரி நதிநீர் பிரச்சனையில் இவர் எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு. கும்பகோணத்திற்கு அருகில் தாராசுரம் என்னும் ஊரில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம், இந்த இரண்டு கோயில்களை அடுத்து சோழர்கள் கால கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட மூன்றாவது கோயில் இதுதான். இங்குள்ள ஒவ்வொரு சிற்பமும் நம்மை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்து செல்லும். யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நன்மை, மைசூர் மன்னன் முதலாம் நரசிம்மா கிபி 1141 காவிரி நதிக்கு குறுக்கே அணையை கட்டி தமிழ்நாட்டிற்கு நீர் வராமல் தடுத்தார். இதனால் வெகுண்ட இரண்டாம் ராஜராஜ சோழன் மைசூர் மீது படையெடுத்து அந்த அணையை உடைத்து காவிரியை விடுவித்தார். இரண்டாம் ராஜாதி ராஜ சோழன். இவருடைய காலம் கிபி 1166 முதல் 1178 வரை. இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு வாரிசுகள் இல்லாததால் விக்ரம சோழனின் மகள் வயிற்று பேரனான இரண்டாம் ராஜாதி ராஜனை மன்னனாக முடிசூட்டினார். இவரது காலத்தில் சோழ மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பாண்டியர்களையும் சிங்களர்களையும் வென்று சோழர்களின் புகழினை இறங்காமல் காப்பாற்றினார் இரண்டாம் ராஜாதி ராஜ சோழன். பிற்கால சோழர்களின் கடைசி காலகட்டத்தில் தஞ்சையையும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தீக்கிரையாக்கி மண்ணோடு மண்ணாக்கிய பாண்டியர்கள் இவர் காலத்தில் இவர் ஆதரவு வேண்டி நின்றது ஒரு கருப்பு சரித்திரம். பல திருப்பங்கள், பல சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில்
சோழர்களின் தலை கிறுகிறுத்து போனது எனலாம். குலசேகர பாண்டியனும் பராக்கிரம பாண்டியனும் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தனர். பராக்கிரம பாண்டியன் சிங்களன் பராக்கிரம பாகுவின் உதவியை நாடினான். சிங்களப்படை வருவதற்குள் குலசேகரன் பராக்கிரம பாண்டியனை கொன்று ஆட்சியை கைப்பிடித்தான். இதனை அறிந்த சிங்கள மன்னன் பாண்டிய படைகளை அழித்து பராக்கிரமனின் மகன் வீரபாண்டியனை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினான். வீரபாண்டியனை அகற்றிவிட்டு குலசேகரன் மீண்டும் ஆட்சியை பிடிக்க, மீண்டும் சிங்களப்படை குலசேகரனை தாக்க இரண்டாம் ராஜாதிராஜ சோழனிடம் தஞ்சம் புகுந்தார். குலசேகர பாண்டியனுக்கு உதவும் பொருட்டு மிகப்பெரிய படையை அனுப்ப சிங்களப்படை தோற்றுப்போனது. சிங்களப்படை தலைவர்கள் இருவரின் தலைகளையும் அரண்மனை வாயிலில் மாட்டி வைத்தார். இதனையடுத்து குலசேகர பாண்டியன் அரியணை ஏறினான். தோல்வியால் மனம் துவண்ட இலங்கை மன்னன் பராக்கிரம பாண்டியனுக்கு உதவியதால் தான் தோல்வி அடைய நேர்ந்தது என்றுணர்ந்து குலசேகர பாண்டியனுக்கு நேசக்கரம் நீட்டினார். தனது மகளை குலசேகர பாண்டியனுக்கு மனம் முடித்து வைத்தார். இதனால் இரண்டாம் ராஜாதிராஜ சோழன் தனக்கு உதவியதை மறந்த குலசேகர பாண்டியன் சிங்களனின் சொற்படி நடக்க ஆரம்பித்தான். அரண்மனை வாயிலில் தொங்கிக் கொண்டிருந்த சிங்களனின் தலைகளை அகற்றி அவர்களுக்கு கல் தூண் நாட்டினான். இதனை அறிந்த இரண்டாம் ராஜாதிராஜ சோழன் குலசேகரன் பால் வெகுண்டெழுந்தார். தனது உதவிகளை மறந்து சிங்கள மன்னனுடன் தொடர்பு கொண்ட குலசேகரனை ஆட்சியை விட்டு நீக்குவதற்கு முடிவு செய்தார். போரில் சிங்களனையும் பாண்டியனையும் எதிர்த்து சோழர்கள் படை துவம்சம் செய்தது. குலசேகரன் சிங்கள மன்னனிடம் அடைக்கலம் புகுந்தான். இதனையடுத்து பராக்கிரம பாண்டியனின் மகன் வீரபாண்டியனிற்கே பாண்டிய தேசத்தினை கொடுத்து தனக்கு கப்பம் செலுத்தும் மன்னனாக ஆட்சி புரிய வைத்தார். சரித்திரத்தை படிக்கும் நம் தலையே கிறுகிறுத்து போனால் களத்தில் இருந்த இரண்டாம் ராஜாதிராஜ சோழனின் நிலையை சொல்லவா வேண்டும்? மூன்றாம் குலோத்துங்க சோழன், இவர் இரண்டாம் ராஜாதிராஜ சோழனின் சகோதரன். இவருடைய காலம் கிபி 1178 முதல் 1218 வரை. பாண்டியர்களின் தலை கிறுகிறுக்க வைக்கும் ஆட்டம் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பமானது. ராஜாதிராஜனால் ஆட்சிக்கு வந்த வீரபாண்டியன் சோழர்கள் செய்த உதவியை மறந்து சிங்களர்களுடன் இணைந்து சோழர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். இதே நேரத்தில் சிங்கள மன்னனிடம் அடைக்கலம் புகுந்த குலசேகர பாண்டியனின் மைந்தன் விக்ரம பாண்டியன் மூன்றாம் குலோத்துங்கனிடம் சரணடைந்து தனக்கு பாண்டிய தேசத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்ள, இவருடைய தலைமையிலேயே சோழர்கள் படை பாண்டிய தேசம் நோக்கி சென்றது, வென்றது. விக்ரம பாண்டியனிடம் பாண்டிய தேசத்தினை கொடுத்து கப்பம் கட்டும் மன்னனாக ஆட்சி புரிய வைத்தார். சில கால இடைவெளிக்கு பிறகு பாண்டியர்களின் தலை கிறுகிறுக்க வைக்கும் ஆட்டம் மீண்டும் ஆரம்பமானது. விக்ரம பாண்டியனின் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் முதலாம் சடையவர்ம குலசேகர பாண்டியன் என்பவன் அரியணை ஏறினான். இவன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் பாண்டியர்களுக்கு செய்த உதவியை மறந்து ஈழ அரசுடன் உடன்படிக்கை செய்தான். சோழ அமைச்சர்களை நாடு கடத்தினான். இரண்டு முறை நடந்த போர்களில் பாண்டியர்களை ஓட ஓட விரட்டிய மூன்றாம் குலோத்துங்க சோழன் மீண்டும் முதலாம் சடையவர்ம குலசேகர பாண்டியனோடு மோத வேண்டியிருந்தது. பாண்டிய நாட்டில் உள்ள மட்டியூர் மற்றும் களிக்கோட்டை ஆகிய இடங்களில் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் கடுமையான போர் கிபி 1202 நடந்தது. இறுதியில் முதலாம் சடையவர்ம குலசேகர பாண்டியன் போரில் தோற்று தம்பி மற்றும் தாயுடன் தப்பி காட்டுக்குள் புகுந்தான். இப்படி அண்ணனுடன் காட்டுக்குள் ஓடிய அந்த சிறுவன் தான் சோழ சாம்ராஜ்யத்திற்கு சாவுமணி அடித்த மாரவர்ம சுந்தர பாண்டியன். ராஜாதி ராஜசோழன் காலத்திலிருந்து பாண்டியர்கள் சிங்கள மன்னர்களுடன் இணைந்து நடந்து கொண்ட விதம் சோழர்களை கோபத்தின் உச்சிக்கே எடுத்து சென்றது எனலாம். மனம் கொதித்து கொண்டிருந்த நேரத்தில் கிடைத்த இந்த வெற்றி மூன்றாம் குலோத்துங்க சோழனை தன்னிலை மறக்கச் செய்தது. ஆம், வெற்றிக்கு பிறகு வெறியாட்டமாடினார் என்றுதான் கூற வேண்டும். கேட்க ஆளில்லாமல் இருந்த மதுரைக்குள் தன் படையோடு நுழைந்து அங்கு இருந்த மாட மாளிகைகளையும் அரண்மனைகளையும் அழித்தார். எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிய பின்னரும் ஊருக்கு திரும்பி போகாமல் பாண்டியர்களை அவமானப்படுத்தி அதை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்ற குரூர எண்ணம் அவருக்கு எழுந்தது. கழுதைகளை கொண்டு ஏர் உழுது கதிர்விளையா வரகினை விதைத்தார். முடிந்தவரை பாண்டியர்களுக்கு சேதாரம் செய்துவிட்டு நாடு திரும்பினார். அந்த காலத்தில் இச்செயல் அந்த மன்னர்களை சிறுமைப்படுத்தும் செயலாக பார்க்கப்பட்டது. மூன்றாம் ராஜராஜ சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழனின் மகன், இவருடைய காலம் கிபி 1216 முதல்
1256 வரை. மூன்றாம் குலோத்துங்க சோழன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்து கிபி 1218 மறைந்தார். மூன்றாம் ராஜராஜ சோழன் தன் பெரும் பாட்டனார் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பெயரை கொண்டது மாபெரும் சரித்திர இழுக்கு என்றே சொல்லலாம். போர் திறனற்று, ஆட்சி புரியும் அறிவாற்றல் அற்று, சோழ வம்சத்திற்கே உரித்தான வீரமற்று, மூன்றாம் குலோத்துங்க சோழன் விட்டு சென்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிக்காக்க வழியறியாமல் திணறியதாக கூறுகிறது வரலாற்று குறிப்புகள். மூன்றாம் குலோத்துங்க சோழனின் வீரத்தை அறிந்த மாரவர்ம சுந்தர பாண்டியன் சரியான தருணத்திற்கு காத்திருந்தார். மூன்றாம் குலோத்துங்க சோழன் மறைந்த பிறகு முதலாம் சடையவர்ம குலசேகர பாண்டியனின் தம்பி மாரவர்ம சுந்தர பாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்தான். உறையூரையும் தஞ்சாவூரையும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தீயிட்டு அழித்தார். எப்படி மதுரை அழிக்கப்பட்டதோ அதே பாணியில் தஞ்சையையும் சுக்குநூறாக்கினார்கள். மாமன்னன் ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரண்மனை, ராஜேந்திர சோழன் வாழ்ந்த அரண்மனை என அத்தனை மாளிகைகளும் தரைமட்டமாக்கப்பட்டன. மாமன்னன் ராஜராஜ சோழனின் முக்கிய அடையாளங்களாக இருக்க வேண்டிய அரண்மனை ஒரே நாளில் இருந்த இடம் காணாமல் போனது. மாமன்னன் ராஜராஜ சோழன் அரண்மனை இருந்த இடத்தில் கழுதைகளை கொண்டு ஏர் உழுது கதிர்விளையா வரகினை விதைத்து விட்டு போனார்கள். ஆனால் இப்படி தஞ்சையை அழித்த மாரவர்ம சுந்தர பாண்டியன் பூம்புகாரில் இருந்த 16 கால் மண்டபத்தை மட்டும் எரிக்காமல் விட்டுவிட்டார். காரணம், பாண்டிய மன்னன் தமிழ் மேல் கொண்ட அன்பினால். மாமன்னன் கரிகால் சோழனின் பெருமையை விவரிக்கும் பட்டினப்பாலை எனும் நூலை எழுதியதால் புலவர் கடியலூர் உருத்திரங்கண்டனாருக்கு கரிகால் சோழன் வழங்கிய பரிசே இந்த 16 கால் மண்டபம். ஒரு தமிழ் புலவருக்கு தமிழ் மேல் கொண்ட காதலால் மாமன்னன் கரிகால் சோழன் வழங்கியதால் அதை அழிக்கக்கூடாது என்று நினைத்தான் மாரவர்ம சுந்தர பாண்டியன். பாண்டியனிடம் தோற்று ஓடிய மூன்றாம் ராஜராஜ சோழன் மீண்டும் பழையாறைக்கே திரும்பினார். பின்னர் பாண்டியனிடம் சமாதானம் கோரி பாண்டியனுக்கு அடங்கிய சிற்றரசனாக இருக்க ஒப்புக்கொண்டு தஞ்சை வரை ஆட்சி புரிந்தார். மூன்றாம் ராஜேந்திர சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழனின் மகன். இவருடைய காலம் கிபி 1246 முதல் 1279 வரை. இவர்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னன். பழைய அதிகாரங்களையும் செல்வாக்கையும் சிறிதளவாவது மீட்க மூன்றாம் ராஜேந்திரன் பல முயற்சிகளை எடுத்தார். ஆனால் வல்லமை படைத்த முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியனுக்கு எதிராக மூன்றாம் ராஜேந்திரனால் எதையும் செய்ய முடியவில்லை. பழையாறையில் பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசாக இருந்து மறைந்தார். சோழர்களின் இந்த சோகமான முடிவை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் இதுதான் வரலாற்று உண்மை. 600 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சோழர்கள் ஆட்சியை தோற்றுவித்த விஜயாலய சோழனைப் போல் மற்றொரு மன்னன் சோழர்கள் சரித்திரத்தில் பிறகு தோன்றவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் பிரபுநந்தன்.